எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமை. அதிமுகவிலிருந்து திடீரென தூக்கி எறியப்பட்ட ஓபிஎஸ், தமிழகம் முழுவதும் திடீர் கலவரம், அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அதிமுகவில் ஒற்றை தலைமையை தேர்வு செய்வதற்காக பல்வேறு கலவரங்கள், மோதல்கள் நடந்து வரும் நிலையில்தான் ஓபிஎஸ் மூன்றாவது நாளாக இன்று முக்கியமான ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயன்று வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர். நேற்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இதை பற்றி ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. அதிமுக நிர்வாகிகள் பலர் ஒற்றை தலைமை வேண்டும், எடப்பாடியைத்தான் அந்த பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று நேற்று நடந்த கூட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் பலர் இந்த கோரிக்கையை வைத்துள்ளனர். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இதை விரும்பவில்லை. ஒற்றை தலைமை கூடாது, அப்படியே வந்தாலும் அந்த பதவி தனக்குத்தான் வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பதவியில் இருந்து ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்ய வைக்க எடப்பாடி டீம் தீவிரமாக முயன்று கொண்டு இருக்கிறதாம். இதற்காக ஆர்பி உதயகுமார், காமராஜ் ஆகியோரிடம் ஆலோசனை செய்து வருகின்றனர். ஓபிஎஸ் அவர்களுக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கலாம், அவருடைய இரண்டு மகன்களுக்கும் பதவி கொடுக்கலாம், நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று அவருக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்களாம். ஆனால் ஓபிஎஸ்ஓ முதல்வர் பதவியை விட்டு கொடுத்தேன், தலைவர் பதவியை விட்டு கொடுத்தேன், எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் இல்லை, இப்போது இதையும் விட்டு கொடுக்க முடியாது என்று கட் அண்ட் ரைட்டாக கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாராம் ஓபிஎஸ். இதனால் அவரை சமாதானம் செய்ய முடியாமல் நிர்வாகிகள் திணறி வருகிறார்களாம். இதனால்தான் இன்று மூன்றாவது நாளாக அவரை சமாதானம் செய்யும் விதமாக கூட்டம் நடந்து வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சென்னை முழுக்க ஒற்றை தலைமையே என்று போஸ்டர்களை ஒட்டி உள்ளனர். ஓபிஎஸ் மகன் ஜெயப்பிரதீப் மூலம் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது. அதிமுகவில் தனக்குத்தான் ஆதரவு இருக்கிறது என்ற பிம்பத்தை உருவாக்கி தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கும் கேமை ஓபிஎஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று கூறப்பட்டு வருகிறது. தனக்கே அதிக ஆதரவு இருப்பதாக காட்டிக்கொள்ள அவர் முயற்சித்து வருகிறார். இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்து, தனக்கு நெருக்கமான முக்கியமான அமைச்சர்களையும் அழைத்து ஓபிஎஸ்ஐ அதிமுகவிலிருந்து நீக்கலாம் என்ற முடிவில் அதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார் எடப்பாடி. இந்த தீர்மானத்தில் அனைத்து தரப்பு அதிமுகவினரும் இதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக இன்று மாலை அல்லது நாளை அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் கோபமடைந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் என்று கலவரத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி மட்டும் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டால் அதற்கு அடுத்த நாளே ஓபிஎஸ் சசிகலாவை சந்தித்து பேசுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவிலிருந்து திடீரென தூக்கி எறியப்பட்ட ஓபிஎஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.